ஹை ஆல், டே ஃபைவ்ல வந்து சாதனையாளர்கள் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க அல்லது ஸ்பீக் சொல்லியிருக்காங்க. எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ ஐ ஹவ் சூசன் இட். நான் யாரை பற்றி எழுத போகிறேன்னா, எனக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு லேடி, அவங்க லைவ் ஐகான், ஐடல். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம அவங்களோட பயோகிராஃபி ரீட் பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. She is one and only the Sudha Murthy. She is the one. என்கிட்ட வந்து அவங்களோட இமேஜஸ் இல்லை, ஸோ அதனால் நான் கூகுளில் இருந்து நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஆமாம், ஸோ இவங்களை பற்றி தான் நான் எழுத போகிறேன். ப்ளீஸ் ஹாவ் அ லுக் ஆன் இட். நிஜமாலே ஷீ இஸ் அன் வெரி குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி உமன். பேர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எனக்கு வந்து ஐ கெட் இட் லைக் சம்திங். நான் அவங்களோட தான் நான் நிறைய அவங்களோட புக் சரி கோட் சரி எல்லாமே நான் ரீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் நீங்கள் சும்மா டைம் கிடைக்கும் போது ரீட் பண்ணி பாருங்கள். அது ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கே அது புரியும். சொன்னதுலேயே நிறைய கோட்ஸ் இருக்கு. அதில் எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மணி வந்து இட் டிமைட்ஸ் பீப்புள் ரேர்லி அண்ட் டிவைட்ஸ் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து அவங்களோட ஒவ்வொரு கோட்ஸ் எனக்கு ரீட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் கீப் திங்கிங் அவங்க எப்படி இவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் சீரியஸ்லி ஜஸ்ட் இன்ஸ்பைர்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.